அவ்வளோதான். இப்போது இதை நல்லா கலந்துடலாம், போட்டுடலாம் ஒரு லேயர். மம்மி முட்டை இல்லையே மம்மி. ஏ வந்துரு. ஐயோ என்னடா இது, குண்டானில் விசில் வருது. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? முகி, வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வேணால் இருக்கலாம், இருந்தாலும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கம்பல்சரி இருந்தே ஆகணும். என்னம்மா காலையில் உளறிட்டு இருக்கீங்க? உளறலடா, உண்மையை தான் சொல்கிறேன். இந்த ரம்ஜான் மாதம் வரும்போதெல்லாம் நான் எதை மிஸ் பண்ணுறனோ இல்லையோ பாய் ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறேன். அப்படி மட்டும் இருந்திருந்தாங்கன்னா நமக்கும் ஒரு கேரியர் நிறைய ரம்ஜான் பிரியாணி வந்துடும்ல. என்னதான் விதவிதமாக நம்ம வீட்டில் பிரியாணி பண்ணாலும் இந்த பாய் வீட்டு பிரியாணி மாதிரி வரவே வராதுங்க. ஸோ வருஷம் நானும் கண்ணு பூத்து போய் காத்து கிடந்து ரொம்ப எக்ஸைட்டட். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. இந்த முறை முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அந்த டேஸ்டோட ஒரு பிரியாணியை செய்யலான்னு நினைக்கிறேன். அதனால ட்ரை பண்ண போறேன். யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பாருங்க, கரெக்டா பண்றேன்னு சொல்லுங்க. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இல்லைன்னா இந்த ரம்ஜானுக்கு உங்க வீட்டுல இருந்து எனக்கு கொடுத்து அனுப்புங்க. இதுதான் தவறான விஷயம். வாங்க போலாம். இந்த பிரியாணியோட பேஸே வந்து நல்ல ஒரு மசாலா தாங்க. ஸோ கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கிளாம்பு குளோம்பு எல்லாம் சொல்லிட்டு அதை பாரு, எல்லாம் போட்டாச்சு. இப்போது இதை வந்து கொஞ்சம் சோம்பு, பட்டை கிராம்பு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு சோம்பும் ரொம்ப முக்கியம். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது பாருங்கள், எனக்கு தெரியாது இது வரைக்கும் ஏன் பிரியாணிலேயே நான் பண்ணாத ஃபார்முலாவே இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். பார்ப்போம். நடக் ஒரு கிலோ சிக்கன், ஒரு 1.5 ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சாத்தூள், நடக் இந்த கார மிளகாத்தூள் சும்மா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், அண்ட் தனியாத்தூள் சும்மா ஒரு கால் ஸ்பூன் போல், கரம் மசாலா, அண்ட் நம்ம ஜம்மு ஜம்முன்னு அரைச்ச பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போதும். அவ்வளோதான். உப்பு, அப்புறம் நம்ம நல்ல மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்த இந்த வெங்காயம். இது பார்த்தீங்கன்னா கருப்பாகவும் ஆகக்கூடாது, அதாவது ரொம்ப கருகி போகக்கூடாது, கசப்பு வந்துடும். ஒரு மாதிரி நல்லா இந்த மாதிரி பிடிச்சோன்னா உதிரணும். இந்த ஒரு ஸ்டேஜில் எடுத்தோம்னா இதுதான் டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போது இதை நல்லா கலந்துடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வேண்டும். வெளியில போயிட்டு ரூம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருப்போ. இந்த மசாலாலாம் நல்லா இறங்குற மாதிரி பிசைஞ்சு ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமா பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இதை மேரினேட் பண்ணி அப்படியே வச்சிடலாம். அப்புறம் இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் நான் செய்யாத ஒரு நல்ல பிரியாணி செய்ய போகிறேன்னு, அந்த டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு நான் இன்னைக்கு சமையலில் அஜினமோட்டோ எம்எஸ்ஜி யூஸ் பண்ண போகிறேங்க. அஜினமோட்டோ அப்படின்னு சொன்னதும் அது உடம்புக்கு கெடுதி, யூஸ் பண்ணக்கூடாது, இதனால் வந்து தைராய்டு வரும், அது வரும், இது வரும்னு நிறைய சொல்கிறாங்க. பட் இது எதுவுமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகவே இல்லைங்க. ஸோ இதை சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க, நல்ல விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டு அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமல் ஒதுக்கிட்டு இருக்கிறத விட நம்ம ஒரு சூப்பர் பிரியாணிக்கு இதை இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறோம். வாங்க. அவசரத்துல அப்படிதான் பேசுவேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லப்பா. எனக்கு தெரியாத என் பிள்ளைய பத்தி நார்மலா பேசினாலே அவன் சொல்லி செல்வன் தான். பிரியாணி ரைஸ் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு இதை வந்து ஆஃப் பாயிலாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காய் கிராம்பு அவ்வளோதான், அது மட்டும் போட்டு ரைஸில் கொஞ்சம் உப்பும் போட்டு அது நல்லா கொஞ்சம் ஒரு 50% அது வேகட்டும்.
நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கீ, அடுத்து கொஞ்சம் போல் எண்ணெய். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரே ஒரு குட்டி ஸ்டார்பூ இதை மட்டும்தான் போடுறேன். இப்போ மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை நம்ம இது கூட சேர்த்துடலாம். லெக் இல்லாத கோழியா வாங்கியிருக்கேன் பாருங்க என்ன பண்றாங்கன்னு. அதையே கழுவி கைய போட்டு இது பண்ணி இதுல ஊத்துறாங்க. நல்லா பாத்துக்கோங்க எல்லாரும். மக்களுக்கு உண்மை தெரியணும்னு தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். பெரிய உண்மை விளம்பி. டே, இதில் இருக்க மசாலாலாம் என்னடா ஆகிறது, இவ்வளோ மசாலா, அது பாருங்க இது இவ்வளோ மசாலா. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது அதில் தாங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். இதில்னா பாருங்க ஒரு மூணு பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பர் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுதான் அஜினமோட்டோ எம்எஸ்ஜி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிராம் பாக்கெட்லேயும் கிடைக்கும். நான் இப்போ 100 கிராம் பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதில் சூப்பரான குளுட்டமேட் இருக்குங்க. குளுட்டமேட் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா அமினோ ஆசிட். நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதை நான் இப்போ போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உப்பு மாதிரி தாங்க இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இது சும்மா கொஞ்சமாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலே போதும், நம்ம சமையல் அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களில் சோடியத்துலேருந்து 30% இது சூப்பராக ரிடியூஸ் பண்ணுதுங்க. கண்டிப்பாக இது ரொம்ப நல்லது அண்ட் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. நம்ம சைனீஸ் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும். ஹோட்டலில் வந்து கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறாங்க. வீட்டு சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு மாதிரி ஏன் இல்லை அப்படின்னு கேட்போம்ல சில நேரத்தில். அதுக்கு காரணம் வந்து இந்த டார்லிங் தான். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குது. இன்றைக்கி நம்ம பிரியாணிலேயும் அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த குளுட்டமேட் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது நாம் தினந்தினம் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸில் எது இதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதோ இந்த தக்காளியில் இருக்குது, அப்புறம் வந்து கரும்பில் இருக்குது, மரவள்ளி கிழங்கில் இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது, ஈவன் தாய்ப்பாலில் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல விஷயம் எல்லாத்துலேயுமே நம்ம தினந்தினம் கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கோம் நமக்கே தெரியாமல். ஆனால் அது ஒரு ஃபுல் ஃபார்மில் கிடைக்கும்போது அதுக்கு நிறைய விதமான வார்த்தைகளை சொல்லி கொஞ்சம் பயமுறுத்திடுறாங்க. தக்காளி நம்ம பிரியாணி, நல்ல பிரியாணி, எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணி. அப்பா அது என்னமோ தெரியலங்க, என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணி ஒரு உணவு கிடையாது, அது ஒரு உணர்வு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40% நல்லா குக் ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ லேயராக போட போகிறோம். இதிலேருந்து மசாலாவை கொஞ்சம் எடுத்துக்கலாம். எங்க உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேங்க நான். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட, உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா வடி கட்டிட்டு இப்போ அப்படியே ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு போட்டுடலாம். ஒரு லேயர் இப்போ இது அப்படியே பரவி விட்டுடலாம். போறும்போது இதை பண்ணியிருந்தா ஒரு வேலை மிச்சம். யாருங்க இந்த பையன்? ஹலோ, ஒரு 5 நிமிஷம் உங்களால் பேச மறுக்க முடியுமா? இது மேலே ஃப்ரைட் ஆனியன், அடுத்தது நம்ம தலைவன் அஜினமோட்டோ. டடாங், டடக் 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 டடக். நெக்ஸ்ட் புதினா. கொத்தமல்லி, பச்சை மிளகாய். மம்மி முட்டை இல்லையே மம்மி. இரு இது போய் போடுற முட்டை. சீக்கிரம் போட்டு கொண்டு வாங்க. அடப்பாவி. குழம்பலாம் அது மேலே அப்படியே தெளிச்சு விடணும். இந்த லேயரில் மசாலா வேணும்ல மம்மி. இங்கே பாருங்க இதெல்லாம் இருக்கு, வேஸ்ட் பண்ணாதீங்க, தண்ணி ஊட்டி கழுவி போட்டுருங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு என்னை போட்டு கொடுக்குறது தானே. நல்ல புள்ளடா நீ.
ஸோ இந்த லேயர்லையுமே நமக்கு நல்ல மசாலா ஆட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போது இங்கே நம்ம வந்து மசாலாவை எப்படி கொண்டு வருவோம், ஏன்னா எல்லா மசாலாவும் கீழே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சேம் ப்ராசஸ், ஃப்ரைட் ஆனியன், புதினா, ஒரே ஒரு பிஞ்ச் அஜினமோட்டோ எம்எஸ்ஜி, அண்ட் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பிரியாணி மசாலாவை, அந்த மசாலாவை இந்த லேயர் மேலே போட்டுக்கலாம். செம்மையாக இருக்குங்க. ரெண்டு பச்சை மிளகாய். இப்போது நம்ம தம் போட போகிறோம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நல்லா திக்காக கரைச்சிக்கிட்டு இதை வச்சு தம் போடலாம். நல்லாயிருக்கும். வா 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 வா, வந்துரே வந்துரே வந்துரே. அப்படி அப்படி டாடா. இப்போ வச்சுட்டோமா, அப்படியே இப்படி வச்சு ஒரே அமுக்கு தான். இதுக்கு பேர் தான் தம். காற்று புகாத அளவுக்கு இதை சீல் பண்ணிடணும். இப்படி ஒரு தோசை கல் வச்சுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா இந்த கல் வந்து அப்படியே நெருப்பு மாதிரி சூடாயிடும். ஸோ இதை வச்சுட்டு இதுக்கு மேலே இதை வைப்போம். ஸ்ட்ரெயிட்டாக தீப்படக்கூடாது, அவ்வளோதான். ஸோ நமக்கு இப்போ இங்கேயும் நமக்கு வந்து ஹீட் வேணும் அப்படின்னும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இது மேலே வச்சிடலாம். சொல்லிட்டா இங்கே பாரு, சொல்கிறேன். நான் எவ்வளோதான் நன்றி உள்ள பிராணியாக இருந்தாலும் அதால் நன்றின்னு சொல்ல முடியாது. தண்ணியே பரவாயில்ல, ஒழுகிட்டே இருக்கட்டும். நீ ஃபுல்லாக நேற்று நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இதை சொல்கிறேன். எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சுப்பாரு. அவ்வளோதாங்க, கரெக்டாக ஒரு 1/2 hour இது வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே மேலே இன்னும் சூடாக தான் இருக்குது. அப்படியே இதை நான் இப்போ இறக்கிடுறேன். சத்தம் பாரு, சத்தம். மோட்டர் சவுண்ட் வருது. சே, பிரியாணி மோட்டர். யா ஓ ஆ அப்பா, வண்டாப்ல வண்டாப்ல வண்டாப்ல. ஆமாம், நேற்று தான் ஆவி அடிச்சது கையில். எப்படி மசாலாவை அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது வாவ், அப்படி இருக்குங்க. சிக்கன் பாருங்கள் எப்படி பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு. நம்ம அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் லேயரோட சேர்த்து. நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்கு நிஜமாவே. ஆக்சுவலாக அந்த டேஸ்ட் வந்து தனியாக தெரியுது. நம்ம அஜினமோட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுவுமே தெரியுது. அண்ட் நான் யூஸ் பண்ண அந்த ஃபார்மேட் ஆஃப் பிரியாணி அதுவுமே நல்லா தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ஃபுல்லாக மசாலா நிறையலாம் இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலாக சூப்பராக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வித் அஜினமோட்டோ எம்எஸ்ஜி. அண்டு சிக்கன், நீங்கள் மட்டன் இல்லை எது யூஸ் பண்ணாலும், கறியில் கூட உருளைக்கிழங்கு எல்லாம் கூட நீங்கள் இதை லைட்டாக ஒரு பிஞ்ச் அப்படி போட்டு இறக்குனீங்கன்னா, அட அடா எந்த ஹோட்டலில் வாங்கின அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மறந்துடாமல் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்னொரு சமையல் இருக்குது, காட்டுட்டுமா? ஆஸ் யூஷுவல் எங்கள் அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி மாங்காய் பச்சடி கேட்டாங்க.
வெள்ளம் மாங்காய் எப்படி சூப்பரில் ஆரம்பிச்சாச்சுங்க மாங்காய் சீசன். இனிமேல் நம்ம வீட்டில் வந்து நிறைய அந்த ரெசிபிஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம வந்து பிரியாணிக்கு ஒரு ரைத்தா பண்ணிக்கலாம், தயிர் வித் வெங்காயம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரைத்தாவில் வந்துட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்க போகிறேன். போட்டாச்சா தடா. மோகி நான் சாப்பிட போறேன்டா. வா, பீஸ் இல்லாம ஒரு பிரியாணியா நல்லா இருக்குடா. ஒரு மாதிரி எப்படி ஒரு மாதிரி நல்லா வாசனையா இருக்குங்க. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நான் இதுக்கு மேங்கோ பச்சடியும் வச்சு சாப்பிட போகிறேன்டா. இது வந்து பிரியாணி இல்லை, கேரளாவில் சாப்பிடும்போது அச்சார் வச்சு சாப்பிடுவாங்க ஊறுகாய். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் நம்ம வீட்டில் இருக்கிற ஊறுகாவை வச்சு சாப்பிட போகிறேன். சில சாம்பாரும் வச்சுருக்காங்க அம்மா. அதே மேலே ஊற்றிக்கோங்க. தால் சாம்பார் இருக்கும். ஏ ஆமாடா, கரெக்டுடா கரெக்டுடா. கூகுள் எங்க இது தால் சாலாம் கிடையாதுங்க, ஃபுல் பருப்பு தான் இது. பருப்பு சாம்பார் அதையும் நான் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? நான் சாப்பிடுவேன். சரி எடுத்து சாப்பிடுங்க மூகி. இந்த பாரு, காலையில் சப்பாத்திக்கு செஞ்ச தக்காளி சட்னி கூட இருக்கு. அதையும் ரெண்டையும் கூட எடுத்து இதில் வச்சுருங்க. யாரும் கொஞ்சோண்டு இருக்கே, எருமா முதல்ல தட்ட. என்னங்க இந்த பையன், கொஞ்சம் வித்தியாசமாக இதை சாப்பிட விட மாட்டேங்கிறான். சே, எவ்வளோ பேர் எவ்வளோ வித்தியாச வித்தியாசமாக சாப்பிட்றாங்க. அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு மேரி பிஸ்கெட் பிரியாணி பண்ணித்தரேன். இது பார் என்ன பண்ணும் தெரியுமா, இதில் கலங்க ஃபஸ்ட்டு சாம்பார், இதில் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு. ஆ, அப்புறம் இதை தொடுங்க. ஆ, தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி எப்படா இருக்கு? ஆனா நம்ம பிரியாணி இருக்கே அப்படி இருப்பாங்க, வேற எதுவுமே அடிச்சுக்க முடியாதுங்க. அப்படி இருக்கு. ஓகே, எப்படி இன்னைக்கு ஒரு மினி விளாக் நம்ம பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு எவ்வளோ பிரியாணி பிடிக்கும்னு உங்களுக்கு எல்லாம் இப்போ தெரிஞ்சிருச்சா? என்னதான் எனக்கு ஃப்ரெண்டாக இல்லைனாலும் பிரியாணி யார் கொடுத்தாலும் நான் ஃப்ரெண்ட் ஆகிடுவேன். ஸோ ரம்ஜானுக்கு மறக்காமல் பிரியாணி அனுப்பி வச்சுடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான பிளாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் லக்ஷ்யா ஜங்ஷன் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இப்படி நல்லா நல்லா சாப்பிடுங்க.